ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பமான லியோ பட ஷூட்டிங் ஜூலை 14 வரைக்கும் 6 மாதங்களில் 125 நாட்கள் ஷூட் பண்ணி மொத்த ஷூட்டிங்கையும் லோகேஷ் கனகராஜ் இப்போ முடிச்சிட்டாரு. இதை எஸ்டர்டே நைட் லோகேஷ் க்ரூ மெம்பர்ஸோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னோட கேஸ் 200 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் ரெடியாகிற மூவிக்கான ஷூட்டிங்கை வெறும் 4 மாத காலங்கள்லேயே முடித்த முதல் சவுத் இந்தியன் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் இருப்பார். இதுவே பிக் ரெக்கார்டுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்குமே ஏகப்பட்ட கேஸ்டிங்கை கொண்டு வந்தது, ப்ளஸ் 52 நாட்கள் ரொம்ப குளிரான காஷ்மீர் ரீஜியனில் ஷூட் நடத்தியுமே டிலேவே ஆகாமல் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. லோகேஷோட பிக் ப்ளஸ்ஸு ஷூட்டிங்கை எந்த டிலேவும் இல்லாமல் சீக்கிரமாகவே சொன்ன தேதிக்குள்ளேயே முடிக்கிறது தாங்க. அதனால தான் 2022 400 கோடிக்கும் அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை கொடுத்தாரு. இந்த வருஷம் 2023 லியோவை ரிலீஸ் பண்ண போகிறாரு. லோகேஷ் டைரக்ஷனில் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம்னு 4 படங்கள் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. லியோவோட சேர்த்து 5 படங்களில் டாப் 5 ஹையஸ்ட் ஷூட்டிங் டேஸ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் 5th பிளேஸில் இருக்கிறது கார்த்தி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன கைதி. இதோட ஷூட்டிங்கை வெறும் 62 நாட்களோட 20 நேரங்களில் மட்டுமே ஷூட் நடத்தி படத்தை முடிச்சிருக்கிறாரு. கார்த்தி அண்ட் லோகேஷ் ரெண்டு பேருக்குமே கைதி ஒரு ட்ரேட்மார்க் மூவி அமைஞ்சது. 4th பிளேஸில் சந்தீப் கிஷன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மாநகரம், இதோட ஷூட்டிங் 45 நாட்களில் முடிச்சிருக்கிறாருங்க. லோகேஷோட டெபியூட் மூவி மாநகரம் தான் 2017 ரிலீஸ் ஆகிச்சு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். 2017 மெர்சல் மூலமாக 250 கோடி கிளப்பில் அட்லி ஜாயின் பண்ணார் இல்லையா, பட் லோகேஷ் அந்த டைமில் தான் சினிமாவில் டைரக்டராகவே அறிமுகமானார். இப்போ லோகேஷை பாருங்கள், 250 கோடி 400 கோடின்னு பாக்ஸ் ஆஃபீஸில் எங்கேயோ போயிட்டார், பட் அட்லி 250 கோடி அண்ட் 300 கோடின்னு தான் இதுவரை கொடுத்துருக்கிறாரு. 3rd பிளேஸில் கமல்ஹாசன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன விக்ரம், இதோட மொத்த ஷூட்டிங்கையும் 110 நாட்கள்லையும் முடிச்சிருக்கிறாருங்க. சவுத் இந்திய சினிமாவில் இதுவரை RRR, பாகுபலி 2, பாகுபலி 2.0, KGF 2, பொன்னியின் செல்வன் பார்ட் 1 6 அதிகமான படங்கள் 400 கோடிக்கும் அதிகமான வசூலை கொடுத்துருக்கு. ஆனால் விக்ரம் படம் மாதிரி 110 நாட்களெல்லாம் அந்த படங்களோட ஷூட்டிங்கில் முடியல, பாதி வருஷங்களுக்கு மேலே தான் இருக்கு. 2nd பிளேஸில் விஜய் ஆக்டிங்கில் அக்டோபர் 19 தேதி ரிலீஸ் ஆக போகிற லியோ, இதோட மொத்த ஷூட்டிங்கையும் 125 நாட்களில் முடிச்சிருக்கிறாங்க. நியர்லி 500 கோடி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பண்ணுற மூவியோட ஷூட்டிங்கை 125 நாட்கள்லையும் முடிச்சதுலாம் ரொம்பவே ஆச்சரியம்தான். இந்த லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்க மூவி விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மாஸ்டர், இதோட மொத்த ஷூட்டிங்கையும் 129 நாட்கள்லையும் முடிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், அதிகபட்ச ஷூட்டிங் டேஸே லோகேஷ் கனகராஜ்க்கு மாஸ்டர் தான். லோகேஷோட இந்த பர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இன்னும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹீரோஸோடலாம் படம் பண்ண வைக்க போகுது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.